அந்த காட்டில் மழைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் இது கிடையாது. இருந்தாலும் திடீர்னு பெய்ய ஆரம்பிச்சோங்க, ரெண்டு நாளாக நிற்கவே இல்லை. திடீர்னு இப்படி பெய்ய ஆரம்பித்த மழையால் பறவைங்களும் உணவு தேட போக முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது, வயிற்று என்னமோ செய்யுது. விட்டு தம்பி, வெளியில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறியா இல்லையா? ரெண்டு நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, அப்புறம் எப்படி அம்மா வெளியில் போய் உணவு தேடி கொண்டு வருவாங்க? குழந்தைகள் இப்படி பேசிக்கிறது கேட்ட ரீட்டா கிளியோட மனசு ரொம்பவும் வருத்தப்பட்டது. ரீட்டா கிளி வீட்டில் மட்டும் இல்லை, எல்லா பறவைங்க வீட்லேயும் இதே நிலைமை தான். தோனாக்குருவி வீட்லேயும் இருந்த உணவு நேற்று ராத்திரியோடு சரியாக போயிடுச்சு. மழை எப்போ ஓடும், உணவு தேட போகலான்னு சோனாக்குருவி வானத்தையே பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தது. வீட்டில் இருந்த உணவு நேற்று ராத்திரியோடு சரியாக போயிடுச்சுன்னு கொக்கோவுக்கும் பியூட்டிக்கும் நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கும் இன்றைக்கி காலையிலேருந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் இப்படி கொட்டுற மழையில் அம்மாவை உணவு தேடுறதுக்காக வெளியே அனுப்புறதுக்கு மனசு இல்லாமல் குழந்தைகள் ரெண்டு பேரும் ஒருத்தவங்க முஞ்ச ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. குழந்தைகள் சொல்லலைன்னா அவங்களோட பசி அம்மாவுக்கு தெரியாமல் போயிடுமா என்ன? குழந்தைங்க இப்போ பசியோடு தான் இருப்பாங்கிறத புரிஞ்சுக்கிட்ட சோனாக்குருவி அவங்க பக்கம் திரும்பி இப்படி சொல்லுச்சு. குக்கு, பியூட்டி ரெண்டு பேரும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, மதியானத்துக்குள்ளே அம்மா உங்களுக்கு எப்படியாவது உணவு தேடி கொண்டு வந்துடுறேன். என்னங்க, இப்போ நம்ம பையன் ராஜி எழுந்திரிச்ச உடனே பசிக்குதுன்னு தான் சொல்லுவான், நாம் என்ன பண்ணுறது? ராத்திரியே அவன் சரியாக சாப்பிடல, நினச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டில் நடக்கிறது எனக்கு மட்டும் என்ன தெரியாமலா இருக்கு? மழை விடாட்டியும் கூட நான் இப்போ உணவு தேட வெளியில் கிளம்ப தான் போகிறேன். வேண்டாம், நீங்கள் மட்டும் தனியாக போக வேண்டாம், நானும் உங்கள் கூட வரேன். ராணி சொன்னா கேளு, நீ வீட்டில் இருந்து ராஜியை பார்த்துக்கோ, நான் தனியாக போகலை, சோனாக்குருவி வீட்டுக்கு போய் அதையும் அழைச்சிக்கிட்டு தான் போக போகிறேன். இப்படி சொன்னப்புறம் அந்த மழையிலையும் வீட்டை விட்டு கிளம்பி பறந்து போச்சு. இந்த சமயத்தில் காலுக்காகவும் குறிக்காகவும் தங்களோட வீட்டில் உட்காந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. காலுஜி, எனக்கு பசி ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு, இந்த மழையும் எப்போ விடும்னே தெரியல. எந்த கவலையும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு படுத்துக்கிட்டே இருக்கீங்க, உங்களால் எப்படி இப்படி இருக்க முடியுது? கோரி, மழை இல்லாதப்போ உணவு தேட போகிறதுக்கே நான் ரொம்பவும் கஷ்டப்படுவேன். அப்படிப்பட்டனா இந்த மழையில் உணவு தேடுறதுக்காக எப்படி வெளியில் போவேன்? ஒரு சமயம் பசி தாங்காமல் நீ உணவு தேட வெளியில் போனீன்னா எனக்கும் சேர்த்து கொஞ்சம் உணவு தேடி எடுத்துக்கிட்டு வா, அதுக்குள்ளே நான் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுடுறேன். இப்படி சொன்ன காலுக்காக தன்னோட கூட்டில் படுத்துது. காலுஜி, என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு படுத்துக்கிட்டு இருக்கீங்க, போங்க, போய் உணவு தேடி எடுத்துக்கிட்டு வாங்க. அப்படி உணவு தேட முடியலன்னா எந்த பறவையோட வீட்டில் இருந்தாவது உணவை திருடி கொண்டு வாங்க, அதையும் நீங்கள் செய்யலைன்னு வச்சுக்கோங்க, நான் மழைன்னு கூட பார்க்காம எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். கோரி, இந்த மாதிரி பேசுனா எப்படி? வேணும்னா ஒன்று செய்வோம், நீயும் என் கூட வா, நாம் ரெண்டு பேரும் வெளியில் எங்கேயாவது உட்காந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். மழையில் எந்த பறவையாவது உணவு தேடி எடுத்துக்கிட்டு வந்தால் அது எந்த பறவைன்னு பார்த்து வச்சுருந்து ராத்திரி போய் அந்த உணவை நாம் திருடிக்கிட்டு வந்துடுவோம். காலுஜி, உங்கள் ஐடியா நல்லா தான் இருக்குது, சரி இருங்க, நானும் கிளம்பி வரேன். இப்படி பேசிக்கிட்ட காலுக்காகவும் கோரிக்காகவும் பிறகு வீட்டை விட்டு வெளியில் பறந்து போனாங்க. தன்னோட குழந்தைங்களுக்காக உணவு தேடி வந்த வீட்டாச்சு மழை அதிகமாக பெஞ்சதால் ஒரு மரத்துக்கடையில் வந்து உட்காந்துது. ரொம்ப நேரம் இந்த மழையில் அலைஞ்சு திரிஞ்ச வீட்டாக்கிலிக்கு எங்கேயுமே உணவு கிடைக்கல. வீட்லேயும் தன்னோட குழந்தைங்கள் ரெண்டு பேரும் தனியாக இருக்காங்க. இந்த நிலைமையில் அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உணவும் இன்னும் கிடைக்கல. இது நினச்ச ரீட்டா கிளி தன்னையே அறியாமல் அழ ஆரம்பிச்சது. ரீட்டா கீழே இப்படி வந்து உட்காந்த அந்த மரம் ஒரு வயதான மந்திர மரம். எதையும் செய்யக்கூடிய ஆட்சியில் அந்த மரத்துக்கிட்ட இருந்தது. ரீட்டா கிளி அழுததை பார்த்த அந்த மரம் இப்படி பேச ஆரம்பிச்சது. கிளியே, நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க? இந்த நிமிஷத்துல உன்னோட மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அதை அப்படியே சொல்லு, நான் உனக்கு உதவ முடியுமான்னு பாக்குறேன். மரம் பேசுறத பார்த்து ஆச்சரியப்பட்ட ரீட்டா கிளி மரம் கேட்டதுக்கு இப்படி பதில் சொல்லுச்சு. வீட்டில் என்னோட ரெண்டு குழந்தைங்களும் தனியாக பசியில் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு உணவு தேட வந்தனா இந்த மழையில் உணவு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறேன், இதுதான் இப்போ என்னோட நிலைமை. கிளி, நீ உண்மையை தான் சொல்லி இருக்க, உன்னோட பேச்சில் குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க முடியாத ஒரு தாயோட கஷ்டம் தெரியுது, கவலைப்படாத, உன்னோட குழந்தைகளை நான் பட்டினி கிடக்க விட மாட்டேன்.
இப்படி சொன்ன அந்த மரம் ரீட்டா கிளியோட குழந்தைங்க சாப்பிட்றதுக்கான பழங்களை ஒரு கூட நிறைய கொடுத்தது. இந்த பழங்களை எடுத்துக்கிட்டு போய் நீயும் உன் குழந்தைகளும் சாப்பிடுங்க. பிறகு அந்த வயதான மரத்துக்கு நன்றி சொல்லிட்டு அந்த பழக்கொடியை தூக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. இந்த சமயத்தில் தன்னோட வீட்டை விட்டு கிளம்பின பூரா சோனாக்குருவி வீட்டுக்கு வந்துச்சு. சோனாக்குருவி இப்படி ஜன்னல் வழியாக மழையை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கும் போது பூரா அங்கே வந்து உட்காந்துது. சோனா, என்னோட வீட்டில் என் குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு எந்த விதமான உணவும் இல்லை. மழையும் இப்போதைக்கு விடுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதனால நான் உணவு தேட போகிறேன். வரதா இருந்தா நீயும் என் கூட சேர்ந்து வா. நமக்கு உணவு கிடைக்காட்டி கூட குழந்தைங்களுக்காவது உணவு தேடி கொண்டு வருவோம். புறாண்ணா, நான் உங்க வீட்டுக்கு வரலான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலையா நீங்களே என் வீட்டுக்கு வந்துட்டீங்க. பசங்களா, மழையில வெளில போய் ஆட்டம் போடாம வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். நான் புறாண்ணா கூட போய் சீக்கிரமா உங்களுக்கு உணவு எடுத்துட்டு வந்துடுறேன். இப்படி சொன்ன குரவி பிறகு புறா கூட சேர்ந்து உணவு தேட பறந்து போச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. வழியில் ஒரு மரத்துக்கு அடியில் காலுக்காகவும் குறிக்காகவும் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு சோனாக்குருவியும் புறாவும் அதுக்கிட்ட போனாங்க. காலன்னா கோரியக்கா, நானும் புறானாலும் குழந்தைங்களுக்காக உணவு தேட போகிறோம். வேணும்னா நீங்களும் எங்கள் கூட வாங்க. நாலு பேரும் சேர்ந்து போய் உணவு தேடி எடுத்துகிட்டு வருவோம். சோனா, எங்களுக்கு உங்கள் கூட வர்றதில் விருப்பம் இல்லை. அதனால் நீங்கள் கிளம்புங்க. உணவுகளை எப்படி தேடணும், எங்கே தேடணும்னு எங்களுக்கு தெரியும். பிறகு உணவு தேடுறதுக்காக சோனாக்குருவியும் புறாவும் அந்த இடத்த விட்டு பறந்து போனாங்க. கோரி பாத்தியா, இவங்க கூட உணவு தேட நாமும் போகணுமா? இவங்க தேடி கொண்டு வர்ற உணவை திருடிட்டு போகிறதுக்கு தான் நாம் இங்கே உட்காந்துருக்கோங்கிறது சோனாக்குருவிக்கும் புறாவுக்கும் இன்னும் தெரியல. மழையோட வேகமும் காத்தோட வேகமும் இப்போ ரொம்ப அதிகமாக இருந்ததால சோனாக்குருவியும் புறாவும் பறக்கவே கஷ்டப்பட்டாங்க. இப்படி போன இவங்க எதிரில் ரீட்டா குடி ஒரு கூட நிறைய பழங்களை எடுத்துகிட்டு வர்றதை பார்த்தாங்க. புறாண்ணா, அங்கே பாருங்க, ரீட்டா கிளி எதிரில் ஒரு கூட நிறைய பழங்களோட வருது. வாங்க, அதை நிறுத்தி அந்த பழங்கள் எங்கேருந்து கொண்டு வருதுன்னு கேட்போம். உடனே ரீட்டா கிளியை நிறுத்தி இப்படி பேச ஆரம்பித்தாங்க. ரீட்டா, இந்த மழையில் ஒரு கூட நிறைய பழங்கள் நீ எங்கேருந்து எடுத்துக்கிட்டு வர? இது உனக்கு எப்படி கிடைச்சது? புறா, நம்ம காட்டில் வயதான மரம் ஒன்று இருக்குல்ல, அது பக்கத்தில் உட்காந்து என் குழந்தைங்களுக்கு உணவு இல்லைன்னு நினச்சி அழுதுகிட்டு இருந்தேன். நான் அழுததை பார்த்த அந்த மரம் தான் எனக்கு இந்த பழங்களை கொடுத்து உதவி செஞ்சுது. இந்த தகவலை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நாங்களும் இப்போ உடனே அந்த மரத்துக்கிட்ட போகிறோம். சோனா, அப்புறம் ஒரு விஷயம், நீங்கள் மனசில் நினைக்கிறத அப்படியே சொல்லுங்கன்னு அந்த மரம் கேட்கும். நீங்களும் உங்கள் மனசில் உள்ளதை அப்படியே சொல்லுங்கள். உங்கள் மனசில் எந்த கெட்டனமும் இல்லாமல் இருந்தால் அந்த மரம் உடனே பழங்களை கொடுத்துடும். பிறகு அந்த வயதான மரத்துக்கிட்ட போன சோனாக்குருவியையும் புறாவையும் பார்த்த அந்த மரம் இப்படி பேச ஆரம்பிச்சது. பறவைகளே, இப்போ உங்க மனசுல நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை அப்படியே சொல்லுங்க. இப்படி தொடர்ந்து பெஞ்சுக்கிட்டே இருக்க மழையால நாங்களும் எங்க குழந்தைகளும் உணவு இல்லாம தவிக்கிறோம். இதுதான் இப்ப எங்க மனசுக்கு கவலையை கொடுக்குது. கவலைப்படாதீங்க பறவைகளே, உங்களோட கவலையை நான் போக்குறேன். உங்க ரெண்டு பேர் மனசும் ரொம்பவும் சுத்தமான மனசு. கெட்ட எண்ணத்துக்கு அங்கே வேலையே இல்லை. அப்புறம் எப்படி உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பசியில் வாட வைக்க முடியும்? இப்படி சொன்ன அந்த மரம் பிறகு ரெண்டு கூட நிறைய பழங்களை சோனாக்குருவிக்கும் புறாவுக்கும் கொடுத்தது. பிறகு அந்த மரத்துக்கு நன்றி சொல்லிட்டு சோனாக்குருவியும் புறாவும் தங்களுக்கு கொடுத்த பழங்களை எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு பறந்து போனாங்க. இது எல்லாத்தையும் காலுக்காகவும் கோரிக்காகவும் ஒரு மரத்து மேலே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. காலுஜி, வாங்க நாமளும் போவோம் அந்த மரத்துக்கிட்ட. அந்த வயதான மரம் நமக்கு மட்டும் என்ன இல்லைன்னா சொல்ல போகுது. நாமளும் பறவைகள் தானே. இப்படி சொல்ல கோரிக்காகும் பிறகு காலுக்காக தழைச்சுக்கிட்டு அந்த வயதான மரத்துக்கிட்ட பறந்து போச்சு. பறவைகளே, வாங்க உங்க மனசுல நினைக்கிறத அப்படியே சொல்லுங்க. அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்னால ஏதாவது உதவ முடியுமான்னு பாப்பேன். மனசில் உள்ளதை தானே, இதோ இப்போவே அப்படியே சொல்லிடுறேன். நாங்கள் ரெண்டு பேரும் முதல்ல மற்ற பறவைகள் தேடிக்கிட்டு வர்ற உணவை அவங்க வீட்டில் போய் திருடி எடுத்துக்கிட்டு போகலாம்னு தான் பார்த்தோம். ஆனால் அவங்களுக்கு நீங்கள் உணவு கொடுத்து அனுப்புறத பார்த்த உடனே எங்களோட முடிவை மாற்றிக்கிட்டோம். திருடி கஷ்டப்படுறத விட உங்ககிட்ட ஈஸியாக உணவை வாங்கிக்கிட்டு போகலாம்னு இங்கே வந்தோம்.
காலுக்காக இப்படி சொன்னதை கேட்ட உடனே அந்த மரம் தன்னுடைய கிளைகளால் அவங்க ரெண்டு பேரும் அடி அடி அடிச்சது. வயதான மரமே, எங்களை அடிக்காதீங்க, விட்டுருங்க, எங்களுக்கு ரொம்ப வலிக்குது, எங்களால் வலி தாங்க முடியல. ஆமா மரமே, என்னையும் விட்டுடு, எங்களுக்கு பழங்களே வேண்டாம், உயிரோடு விட்டா போதும். பிறகு அவங்க ரெண்டு பேரும் அடிக்கிறது நிறுத்தின அந்த வயதான மரம் இப்படி பேச ஆரம்பிச்சது. இங்க பாருங்க காகங்களே, திருட்டு உள்ளமும் கெட்ட எண்ணமும் பேராசையும் பிடிச்ச பறவைகளுக்கு நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன். நீங்க ரெண்டு பேரும் மனசு திருந்தி நல்ல எண்ணத்தோடு என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு என்னால பழங்களை கொடுக்க முடியும். வயதான மரமே, என்னையும் என் கணவரையும் மன்னிச்சிடு, நாங்க இனிமே உழைச்சி சாப்பிடறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். எந்த பறவைகளையும் ஏமாத்த மாட்டோம், யார் வீட்லயும் திருட மாட்டோம். காகங்கள் இப்படி மனசு திரும்பி மன்னிப்பு கேட்ட உடனே அந்த மரம் அவங்களுக்கு ஒரு கூட நிறைய பழங்களை கொடுத்தது. அந்த பழங்களை எடுத்துக்கிட்டு காலுக்காகவும் கோரிக்காகவும் பிறகு சந்தோஷமா தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. இந்த சமயத்துல அந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகள் குடும்பமும் சந்தோஷமா இருந்தாங்க. புறாவும் புறாவோட மனைவியும் தங்களோட குழந்தை ராஜியோட மரம் கொடுத்த பழங்களை ரொம்பவும் சந்தோஷமா சாப்பிட்டாங்க. சோனாக்குருவி வீட்லையும் சோனாக்குருவி கொண்டு வந்த பழங்களை சாப்பிட்ட குழந்தைங்க ரெண்டு பேரும் பிறகு மழையை வெடித்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அம்மா, காலையில பெஞ்சிக்கிட்டு இருந்த அதே மழை தான் இப்பவும் பெய்யுது, ஆனா எங்களால அதை காலையில ரசிக்க முடியல. இப்ப இந்த மழையை பார்த்து ரொம்பவும் சந்தோஷமா ரசிக்க முடியுது, இது எப்படிமா? பியூட்டி, நமக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னா இந்த உலகம் நம்ம கண்ணுக்கு ரொம்பவும் அழகாக தெரியும், ரசிக்கலாம், அதை பார்த்து சந்தோஷப்படலாம். ஆனால் நம்ம கஷ்டத்தில் இருக்கிறப்போ அதே உலகம்தான் இருக்கும், அதே சூரியன், அதே நிலா, அதே மழை, எதுவுமே மாறாது. ஆனால் நம்ம மனசு தான் எதையுமே ரசிக்க விடாது.